மகாசங்கரா மேட்ரி மோனி உங்கள்கிட்ட எல்லாம் சமீபத்துல சொல்லியிருந்தேன் எல்லாம் சரியாகி உங்கள் இடத்துக்கு வரப்போகிறோம் மேட்ரி மோனி மீட் நடத்த போகிறோம் பொண்ணு தேவைப்படுறவா உள்ளே தேவைப்படுறவா எல்லோரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ மகாசங்கரா மேத்யூமோனி டாட் காம் அதில் பதிவு பண்ணுங்கோ இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது பதிவு பண்ணுங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும் रिवा चरण श्री गुरुभियो नमः ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர சேகரேந்திர பிரஜோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் நேற்றுக்கு ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பித்தோம் குரு நகரத்தார் அன்பர் தன்னோட மகன் ஆறு ஏழு வயசு அவனோட பெரியவா சன்னதிக்கு வந்திருக்கார் காஞ்சிபுரத்திற்கு வரிசையில் நின்று பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கார் பெரியவாளை தரிசனம் போது அந்த பையனுக்கு பெரியவா படியில் அம்பாள் சுரூபமாக ஒரு பெண் குழந்தை உட்கார்ருக்கிறது தெரிகிறது அவன் அப்பா கிட்டே கிசுகுசுக்கிறான் அப்பா பார்க்குறார் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியல பெரியவா கேட்குறார் இந்த விஷயத்தையும் சொல்லிட்டார் இங்கே கூட இருக்கிற அத்தனை பேரும் கிசுகிசுன்னு பேசுகிறா பெரியவா மடியில் அம்பாள் இருக்கா கமெட்சி இருக்கா பாலா திருபசுந்தரின்னு ஆளுக்காள் பேசின்னு இருக்க மகாபிரிவா சொல்கிறானா செட்டியாரை பார்த்துட்டு செட்டியாரே உங்கள் பையன் சொன்னது கரெக்டு தான் இந்த மடத்தோட ஆச்சாரிய பரம்பரைக்கு அம்பாளோட அனுகிரகம் என்றைக்குமே உண்டு அந்த அம்பாள் என்ன பண்ணுவோம் அப்பப்போ எங்கள் மடியில் வந்து உட்காந்து பாடலாம் சில நேரங்களில் ஆச்சாரியர்களான எங்களாலேயே அதை தெரிஞ்சுக்க முடியாது தெரியாது உட்காந்து இருப்பாள் எங்களுக்கே தெரியாது உம் பையன் இதை பார்த்துருக்கான் அப்படின்னா அவன் சாதாரணமான பிறவி இல்லை அவன் மிகப்பெரிய குபேரனாக விளங்க போகிறான் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய குபேரனாக விளங்கப் போகிறான் அவனோட கண்ணுக்கு தெரிஞ்சாச்சுன்னா அவன் குபேரன்தான் அத்தகைய நிலை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த அம்பாள் தெரிவா அப்படின்னு சொல்கிறேன் அப்போ செட்டியார் யோசிக்கிறேன் சரி நம்ம பையன் பார்த்துட்டான் நம்ம பையன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அவன் குபேரன் அப்படிங்கிறாரே நம்ம ஏழையாச்சு நம்மக்கிட்ட செல்வமே இல்லையே நம்ம கஷ்டப்படுறோமே ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவர் இந்த நகரத்தார் அன்பர் பெரியவா குபேரன் சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் மகாபிரிவா பிரசாதம் கொடுத்து அந்த பையனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு செட்டியார் வந்து யோசிக்கிற என்னடா குபேரன் குபேரன்னு சொன்னார் நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையே குபேரன்னா நமக்கு என்ன தோணும் பெரிய பணக்காரன் வயல்வெளிகள் நிறையா இருக்கும் சொத்து சுகம் நிறையா இருக்கும் அவனுக்கு என்னப்பா அவன் குபேர பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லாதவனை குபேர பரம்பரைன்னு சொல்லுவோம் இந்த செட்டியார் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறார் என்னடா குபேரன் பெரியவா சொன்னாரே அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இவன் ஒரு குபேர நிலைக்கு உயர்வானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் செட்டியார் மனசில் ஓடுறது மகாபரிவை சொன்னது பொய்யாகாது நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நாட்கள் ஓடுகின்றன ரெண்டு வருஷம் ஓடிட்டு தான் ரெண்டு வருஷம் ஓடிடுது ஒரு நாள் செட்டியார் வீட்டில் இருக்கார் பையன் வீட்டில் இருக்கான் இவ தூரத்து சொந்தக்காரர் ஒரு செட்டியார் என்பர் இவா கிரகத்துக்கு வேற வந்துட்டு விட்ட பேசுகிறார் ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க எல்லாம் எல்லாம் விசாரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவரை குளிச்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு திருநெல்லை உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க ரெண்டு செட்டியாரும் பேசின்னு இருக்கேன் அப்போ புதுசாக வந்தபடி சொல்கிறாராம் என்னோடய எனக்கு பரம்பரைங்கிறது இல்லாமல் போச்சு அடுத்து குழந்தைகள் பிறக்காமல் போச்சு எனக்கும் வயசாகிட்டுருக்கு என்னோடய குடும்பத்து சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு யாருமே கிடையாது சொத்து நிறைய இருக்குது வீடு வாசல் நிறைய இருக்குது நிலபுரம் நிறைய இருக்குது எல்லாமே நிறைய இருக்குது இதெல்லாம் அடுத்து கவனிக்கிறதுங்கிறது யாருமே கிடையாது தான் எனக்கு தோணுச்சு உங்களை பற்றி தோணுச்சு உங்களோட பையன் இருக்கானே உங்களோட பையனை நான் ஸ்வீகாரமாக எடுத்துக்கலாம் இந்த சொத்துக்கள் அத்தனையும் அவனுடைய பெயருக்கு மாற்றி வைக்கலான்னு நான் தீர்மானிச்சிருக்கேன் உங்களோட அனுமதியும் ஒத்துழைப்பும் வேணும் அப்படிங்கிற இவர் சொந்தக்கார அன்பர் இந்த செட்டியார் அவருக்கு வாரிசு கிடையாது அவருடைய வம்சம் தழைக்கணும் அப்படின்னா யாரையாவது ஸ்வீகாரம் எடுத்துக்கணும் ஸ்வீகாரம் எடுத்துக்கணும்னா அந்த சொத்துக்கள் அத்தனையும் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறவர் மேலே மாற்றப்படும் இவர் சொன்ன உடனே தான் தோன்றது இந்த செட்டியாருக்கு மகாபரிவட்டை போனோமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனோமே அந்த மகான் பிரசாதம் கொடுத்துட்டு ஒரு குபேரன் பார்வைக்குத்தான் இதெல்லாம் தெரியும்னு சொன்னாரே நம்ம ஏழையாக இருக்கிறோமே நமக்கு வசதி இல்லையே எப்படி குபேரனாக முடியும் நம்ம பையன் அப்படின்னு நம்ம யோசித்தோமே இப்போ அதற்கான பதில் தெரிந்துவிட்டது நமது சொந்தக்காரரே ஒருத்தர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய கணக்கு வழக்கற்ற சொத்துக்களை நம்ம பையன் மேலே எழுதி வச்சு ஸ்வீகாரம் எடுத்துக்கிறார் ரெண்டாவது பையன் இந்த பையன் ரெண்டாவது பையன் அந்த செட்டியாக இருக்குது உங்கள் ரெண்டாவது பையன் நான் எடுத்துக்கிறேன் முதல் பையன் வெற்றியே இருப்பார் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் உங்கள் ரெண்டாவது பையன்கிட்ட பேசலாம் எப்போ வேணாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் இது போல் பல விஷயங்களை சொல்லி நீங்கள் எனக்கு அவனை ஸ்வீகாரம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறாராம் அதன் பிறகு அவனை ஸ்வீகாரம் கொடுத்து அவனுடைய ஸ்டேட்டஸ் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு குபேரன் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்ததான் மகாபரி ஒன்று சொன்னார்னா இது நடக்காமலாக இருக்கும் அது பலிக்காமலாக இருக்கும் அதனால் தான் இன்றைக்கி மகாபிரிவளை எல்லாம் தேடி 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 ஓடின அவளுக்கு இருக்கிற கஷ்டங்களை மகாபிரிவட்ட சொல்லியாச்சு அப்படின்னாலே கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு வரி மகாபிரிவா வாயிலிருந்து வந்துவிட்டால் அதை விட அவளுக்கு சொர்க்கம் ஒன்றும் கிடையாது மகான் சொல்லியாச்சு அப்படின்னா அது அப்படியே பலித்து விடும் அப்படியே பலிதமாகிவிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மகானிடமிருந்து ஒரு நல்ல வார்த்தை வரணும் ஒரு நல்ல ஆசிர்வாதம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரிவாளை தேடி வந்த எல்லோருக்கும் கிடைக்குமா இந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்குமா எத்தனையோ பேர் பரீட்சை எழுதுகிற எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பரீட்சை எழுதுகிறார் எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குது ஃபஸ்ட் ரேங்க் வரணும் இல்லையா செகண்ட் ரேங்காவது வரணும் இல்லையா தேர்ட் ரேங்க்காவது வரணும் இல்லையா ஒரு பத்து ரேங்க்குக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே எழுதுறேன் ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தர் தானே வாங்க முடியும் ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் ரெண்டு பேர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவோம் அதெல்லாம் எக்ஸப்ரஷன் அது வேறு அது ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தர் தானே வர முடியும் செகண்ட் ரேங்க் ஒருத்தர் தானே வர முடியும் அது போல் நம்ம இவ்வளோ வேணாலும் ஆசைப்படலாம் எவ்வளோ வேணாலும் பிரார்த்தனை வைக்கலாம் பிரிவாட்டை வைக்கலாம் ஆனால் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும் யாருக்கு அனுகிரகமான வார்த்தைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது யார் தீர் தீர்மானிப்பா பிரியவை தான் தீர்மானிக்க முடியும் இந்த மகன் தான் தீர்மானிக்க முடியும் அதுக்காகத்தான் நம்மளாம் என்ன பண்ணுறோம் பாடுபடுறோம் நமக்கு ஒரு வியாதியாக போகணும் நமக்கு ஒரு கஷ்டமாக போகணும் நம்ம ஏதான ஒரு சிக்கலில் மாட்டின்னு இருக்கோமா அந்த சிக்கல்லேருந்து நம்ம வெளியில் வரணும் இதைத்தான் நம்ம பிரியவற்ற பிரார்த்தனையாக வைக்கிறோம் இதைத்தான் அந்த மகான்கிட்ட கொண்டு போய் வைக்கிறோம் இன்னைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் நடமாடும் தெய்வம் கலியுக தெய்வம் அப்படின்னா மகாபிரிவை அவற்றை ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் நம்ம மனசில் இருக்கிற குறைய அவற்றை இறக்கி வச்சுட்டோம் இந்த பாரத்தை அவற்றை இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுது கிடையாது அந்த பக்குவம் நமக்கு வரணும் நமக்கு வர கஷ்டங்கள் நம்முடையது அல்ல நமக்கு வந்து சேர்கிற வரிமானம் நம்முடையது அல்ல அப்படின்னு எல்லாவற்றையும் ஒரே நிலையில் எவர் ஒருவர் வைத்து பார்க்கிறாரோ எல்லாம் அவர் கொடுத்தது எல்லாம் அவர் கொடுத்தது அப்படிங்கிற நிலமை நமக்கு அந்த எண்ணம் வரணும் வந்ததுன்னா நிச்சயம் பிரிவாக நம்மளை ஆட்கொள்வர் ஆசிர்வதிப்பார் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்